எல்லா புகழும் முருகருக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப அழகான அருமையான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். எப்போ பார்த்தாலும் நம்ம பக்கத்து வீடு, எதிர் வீடு, உறவுகள், ஃப்ரெண்டு, யாராவது ஒருத்தவங்க நம்மளை பற்றி ஏதாவது ஒரு குரல் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நம்மளை பற்றி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த குறைகள் நம்ம காதில் வாங்கினா நம்மளோட வாழ்க்கையில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ விமர்சனங்களை கண்டு பயம் கொள்ளாதே அப்படிங்கிறது தான் டாபிக். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ஆசிரியர், அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்ல ஒரு மனுஷன். அவர் யார் உதவி கேட்டாலும் உடனே செய்யக்கூடிய ஒரு மனிதர். அவர் டக்குன்னு நமக்கு அவர்கிட்ட அந்த டைம் என்ன இருக்கோ உடனே கொடுத்துருவார், தனக்கு இருக்கோ இல்லையோ உடனே கொடுத்துருவார். அப்படி தான் அவர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. கொஞ்சம் காலம் போச்சு, மனைவி பிள்ளைகள் வர ஆரம்பித்தாங்க. பிள்ளைகளுக்கும் மனைவிகளுக்கும் செய்யக்கூடிய செலவுகளை குறைச்சிக்கிட்டு தன்னோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிறைய செய்ய ஆரம்பித்தார். இதுவே குடும்பத்தில் பல பிரச்சனைகளை உண்டாக்குச்சு. ஒரு நாள் தன்னோட மனைவி உள்ளே வந்தோடனே ஆசிரியர் உள்ளே வராரு. உடனே தன்னோட மனைவி என்ன கேட்குறாங்க, ஊருக்கெல்லாம் நல்லது செய்கிறீங்க, தன்னோட மனைவியையும் குழந்தைகளையும் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை அப்படின்னு ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு சில கேள்விகளை கேட்குறாங்க. அப்படி தான் நல்லது செய்கிறீங்களே, உங்களை பற்றி பாராட்டுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது, உங்களை பற்றி குறை தான் அதிகமாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தும் நீங்கள் எதுக்கு நல்லது செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கேட்குறாங்க. அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலால் அப்படி நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. அவருக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆப்போசிட்டில் வராரு. ரொம்ப சோகமாக வரதை பார்த்துட்டு ஏன் எவ்வளோ சோகமாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியரை பார்த்து கேட்குறாரு. அவர் ஒரு சுவாமி, அவர் கேட்குறாரு. உடனே வந்து இல்லை, எங்கள் வீட்டில் இப்படிலாம் நடந்துச்சு, நான் எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன், ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தமாக அவரை பார்த்து சொல்கிறாரு. உடனே இந்த சாமி, அப்படியா, அதுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லவா, வரீங்களா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. எங்கே அப்படின்னு கேட்கும்போது, வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம், ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மண்டபம். அந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா மூன்று வேளையும் சாப்பாடு எப்போ பார்த்தாலும் போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்து வாசலில் கொண்டு போய் நிற்க வச்சு ஒரு 10 நிமிடம் இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர்கிட்ட அந்த சாமி சொல்கிறாரு. உடனே அந்த ஆசிரியரும் சாப்பிட்டுட்டு கை கழுவுற இடத்துல நிற்க வச்சுட்டு சொல்கிறாரு. உடனே அந்த ஆசிரியரும் கை கழுவுற இடத்துல நின்றுட்டு இருக்காரு. நின்றுட்டு இருக்கும்போது அந்த சாப்பிட்டுட்டு வெளியே வர மக்கள் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, இவருக்கென்ன அந்த மண்டபம் வச்சுருக்கிறதுக்கு என்னங்க குறை, அவங்க அப்பா சொத்து செம்மையாக சேர்த்து வச்சுருக்காரு, அந்த காசில் எல்லாருக்கும் 3 வேளையும் செம்மையாக சாப்பாடு போடுறாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு கை கழுவிட்டு போகிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறார், ரொம்ப நல்ல மனுஷன், அவர் குடும்பமே நல்லா வாழணும், நிறைய நாள் வாழணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப நல்லவர், ரொம்ப வல்லவர்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவருக்கு என்ன அவங்க அப்பா சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு, எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் இப்படி செலவு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சிலர் சொல்கிறாரு. அவர் காசோட அருமை தெரியல, இல்லைன்னா இப்படி செய்வாரா அப்படின்னு சிலர் சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் இவர் காதில் வாங்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சுவாமி, இவருக்கு தெரிஞ்ச அந்த நபர் வராரு. என்னங்க, என்ன காதில் வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாரு. அங்கே நடந்த விஷயங்களை உடனே அந்த ஆசிரியர் அந்த சுவாமிகிட்ட சொல்கிறாரு. உடனே சொன்னோன்னே, சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே போகிறாங்க தெரியுமா, அந்த மண்டபம் இருக்குல்ல, அந்த மண்டபத்தோட உரிமையாளர் வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறாங்க. அவரும் உள்ளே கூப்பிட்றாரு. அந்த மண்டபத்தோட உரிமையாளர் வாங்க உள்ளார் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் யார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. இந்த ஆசிரியர் அவரை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் மண்டபம் வச்சுருக்கீங்க, ரொம்ப பெருசாக இருக்குது, எப்படி எத்தனை பேருக்கும் சாப்பாடு போடுறீங்க, உங்களால் எப்படி முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மனசு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபம் வச்சுருக்கிறவர் சொல்கிறாரு. சுவாமி ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, உங்கள் அப்பாவோட சொத்தா, அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்களா, அதுலேருந்து நீங்கள் எப்படி சாப்பாடு போட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கும் அவர் சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, அப்பா சொத்தும் இருக்குது, ஆனால் நானும் நிறைய வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன், அதில் வர ஒரு பாதியை மக்களுக்கு சாப்பாடு போட்டு ஒரு பாதியை நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, அங்கே என்ன உங்களை பற்றி பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஓ தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு முன்னாலே அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் பேசியிருப்பாங்களே, எங்கே நீங்கள் கேட்டிருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம், இவ்வளோ பேசியும் நீங்கள் இந்த அளவுக்கு உதவி செய்கிறீங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் வந்து அந்த மண்டபத்தோட உரிமையாளர்கிட்ட கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, எனக்கு உதவி செய்கிறதுல ஒரு மன திருப்தி, எனக்கு வர ஒரு பாதி என் மக்களுக்கு செய்யணுங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். அது இல்லாமல் எனக்கு வந்து எங்கள் அப்பா கொஞ்சம் சத்து சத்து வச்சுட்டு போயிருக்காங்க, அது கொஞ்சம், ரெண்டாவது வியாபாரத்தில் வர பணம், இரண்டையும் போட்டு மக்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும், அதில் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது, அதுக்காக நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தோட உரிமையாக சொல்கிறாரு. இதில் மக்கள் என்ன பேசினாலும், அதை நான் காதில் வாங்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வருமா நீங்களே சொல்லுங்கள், அதில் நான் பெருசாக எதுவும் எடுத்துக்க மாட்டேன், அதை காதில் கூட நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தோட உரிமையாளர் சொல்கிறாரு. உடனே அங்கே ஆசிரியருக்கு ஒரு தெளிவு கிடச்சிச்சு.
தெளிவு கிடச்சோன்னு சுவாமிகிட்டையும் சொல்கிறாரு, இப்படியும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாமிகிட்ட சொல்லிட்டு இவர் வீட்டு கிளம்புறாரு. இதோட கதை முடிஞ்சிருச்சுங்க. இதை நம்ம லைஃபோடு எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் குறை சொல்கிறவங்களுக்கு வந்து என்றைக்குமே நம்ம கவலைப்படவே கூடாது. நம்ம குறை சொல்கிறவங்க என்றைக்குமே நமக்கு ஒரு கஷ்டம்னா வந்து நிற்கவே மாட்டாங்க. அது ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் சொல்கிறேன், நான் உங்களை பற்றி ஒரு குறை சொல்கிறாங்களா அதை பற்றி காதலே வாங்காதுங்க. உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்களோ பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணி சக்ஸஸ் கிடச்சிதுன்னா சந்தோஷம், பண்ணி சக்ஸஸ் கிடைக்கலன்னா அதை விட ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அனுபவம் அங்கே கிடச்சிருக்குங்க, அதை மறந்துடாதீங்க. ஸோ குறைகளை கண்டு பயம் கொள்ளாதீர்கள். குறைகள் அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டே இருங்க. இதுதாங்க வாழ்க்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லா புகழும் முருகருக்கே.